வெல்கம் டு எஸ்எம் ஃபேஷன்ஸ். இன்னைக்கு வந்து சாரிலேயோ இல்லை பிளவுஸ்லேயோ எதை எம்ப்ராய்டரி போடுற டிசைன் வந்து எப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். அதில் வந்து இன்னைக்கு ஒரு மெத்தட் பார்க்கலாம், இன்னொரு மெத்தடு இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம வந்து யாருக்குமே வரையவே தெரியாது, எனக்கு எதுவுமே டிசைன் பண்ண தெரியாது, அந்த மாதிரி தெரியாது அப்படிங்கிறவா கூட எம்ப்ராய்டரி போடலாம். அது எப்படி அப்படின்னாக்க, வேறு ஏதாவது புக்ஸில் இதில் வேறு டிசைனர் புக்கு எல்லாமே கடையில் விற்கிறது, அந்த புக்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதே புக்கில் அந்த டிசைன் வந்து நம்ம சாரீயில் போட போகிறோமா, இல்லை ப்ளவுஸில் போட போகிறோமா, இல்லை நெக் பேட்டர்னில் போட போகிறோமா, இல்லை ஹேண்டில் ப்ளவுஸில் வந்து ஹேண்டில் போட போகிறோமா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். அதை டிசைட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த ட்ரேஸ் அந்த டிசைனை வந்து ஒரு எப்போதுமே வந்து கார்பன் வச்சு ட்ரேஸ் எடுக்கணும். எனக்கு வரைய தெரியாது அப்படின்னா நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்னாக்க, நம்ம வந்து கடையில் வந்து ப்ளூ கார்பன் அந்த காலத்துலலாம் கிடைச்சிது, இப்போ வந்து ஒயிட் கார்பன் கிடைக்கிறது. ப்ளூ கலர் கார்பன் மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க, ஏன்னா அதை வந்து அதில் வந்து ப்ளூ கலர் கார்பனில் ட்ரேஸ் எடுத்து நம்ம சாரீலேயோ ப்ளவுஸ்லேயோ பண்ணும்போது அந்த ப்ளூ கலரில் பிரிண்ட்டாக கீழே விழும் அந்த துணியில். அந்த ப்ளூ கலர் வந்து நீங்கள் வந்து பிங்க் கலர் த்ரெட்டால் நீங்கள் ஒர்க் பண்ணுறல அடியில் அந்த ப்ளூ கலர் ஷேடு வந்து அதில் அடிக்கும், அதனால் அந்த பிங்க்கோட கலர் வந்து மாறி போயிடும், ப்ளூயிஷ் பிங்கில் கலர் வந்து மாறி போயிடும். அதனால் நம்ம தயவு செஞ்சு ஒயிட் கார்பன் மட்டும் யூஸ் பண்ணுங்க, ப்ளூ கார்பன் யூஸ் பண்ண வேண்டாம். ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணும்போது நம்ம சாரீயில் சாரீலேயோ டிசைன்லேயோ எந்த இதில் போட்டாலும், லைட் கலர் ட்ரெஸ்ஸில் போட்டாலும் சரி, டார்க் கலர் ட்ரெஸ்ஸில் போட்டாலும் சரி, ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி நம்ம அந்த மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கலர் எடுக்க போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு மேலே எடுத்துக்கணும். மேலே அந்த டிசைனை வந்து நீங்கள் மேலே வச்சுக்கணும், அதுக்கு அடியில் ஒயிட் கார்பனை வச்சுக்கணும், அதுக்கு அடியில் துணியை வச்சுக்கணும். துணியை வச்சு எந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வச்சு அதை மூணுத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு குண்டூசியை வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். அது பண்ணினதுக்கப்புறம் ஒரு வந்து எழுதாத பென்சிலோ இல்லை எழுதாத பேனாவோ இல்லைனா மொக்க பேனா, அதாவது ஈஸியாக வழுவழுன்னு இருக்கணும், அந்த துணியையோ அந்த பேப்பரையோ வந்து கிழிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துட்டு அது மேலேயே அந்த டிசைன் மேலேயே நம்ம வந்து வரைய போகிறோம். அந்த மாதிரி வரைஞ்சானாக்க அந்த ஒயிட் கார்பனோட பிரிண்ட் வந்து அடியில் அந்த துணியில் விழுந்துடும். அது விழுந்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதை வந்து ஒயிட் கலர் பென்சில்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது கலர் பென்சில்னாலேயோ நீங்கள் இன்னும் டார்க் பண்ணிக்கலாம், இல்லை அதுவே போகிறோம் அப்படியே தெரியும்னாக்க நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் ப்ளூ கலர் கார்பன், இது யூஸ் பண்ண வேண்டாம். ஒயிட் கார்பன் அப்படின்னாக்க இந்த மாதிரி க்ரீம் கலரில் இருக்கும், உங்களுக்கு அடியில் ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும், இந்த இடம் தான் நமக்கு பிரிண்ட் ஆக போகிறது. இதுதான் துணி மெட்டீரியல், என்ன துணியில் வரைய போகிறோமோ அந்த துணி. இது வந்து கையா நெக்கா ஹேண்டா கீழே உள்ள பார்டரா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இந்த துணி மேலே இந்த கார்பனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன டிசைன் வரைய போகிறோமோ, நம்ம வந்து நமக்கு வரைய தெரியாது அப்படின்னாக்க அந்த எந்த மெட்டீரியலில் எந்த புக்கில் வரைஞ்சிருக்கோ அந்த என்ன டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ இது நெக்கு, அப்போ நெக்குக்காக வந்து இதை நான் ரெண்டாம் அடித்து இந்த இடத்துல இப்படி நெக்கு வரப்போகுது அப்படின்னாக்க, நான் இதை நெக்கு பேட்டர்னுக்கு நான் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை அப்படியே போட்டுண்டு இதில் ஒரு பாதி நெக்கு வரும். இந்த மயில் அப்படிங்கிற மெத்தடில் இது வந்து ஒரு நெக்கு, இந்த நெக்கு வந்து மயில் வந்து இந்த பக்கமாக வரும், இதே இது உல்டா பண்ணி வச்சு இந்த பக்கம் வரையணும். அப்போ ரெண்டு மயில் வந்து நெக் டிசைன் பேட்டர்ன் வந்து நெக்கு வந்து இப்படி வந்துடும், அப்போ இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி வரும். இப்போ இந்த பக்கம் நெக்கு வந்து நம்ம எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எந்த இடத்துல வரைய போகிறோம் நெக்கு அப்படின்னாக்க இந்த இடத்துல இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே இங்கே இந்த நாலு பக்கமும் வந்து நம்ம ஊசி ஒரு குண்டூசியோ கையில் என்ன பின் கிடைக்கிறதோ அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாலு பக்கமும் வந்து டிசைன் வரைய ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் இந்த துணியோ இந்த இதுவோ நாம் வந்து பேப்பரோ நகரக்கூடாது. நகர்ந்ததுனாக்க நமக்கு வந்து அலைன்மெண்ட்டு எல்லாமே டிசைன் எல்லாமே மாறி போயிடும்.
அதுக்காக தான் இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறது. ஏதாவது ரெண்டு மூணு பக்கம் பன்னெண்டாக போகிறோம், இதை வந்து கண்டிப்பாக மாறக்கூடாது, அலைன்மெண்ட்டு மாறக்கூடாது. இப்போ இனிமேல் இதோட சேர்த்து தள்ளினேன்னா இதோடையும் சேர்ந்து தான் நகரும், அந்த அலைன்மெண்ட்டு மாறாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கலர் பென்சிலோ ஒரு இதுவோ பேனாவோ எடுத்துகிட்டு இந்த இதில் வந்து அழுத்தி வரையணும். இந்த மாதிரி அழுத்தி வரையணும், நம்ம அதில் என்ன டிசைன் இருக்கோ அது மேலேயே அப்படியே வரைஞ்சுட்டே போகணும். இந்த வரைஞ்சது மேலேயே நம்ம வரையிறதுனால எந்த இடம் வரைஞ்சிருக்கோம் எந்த இடம் வரையலை அப்படிங்கிறத ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணிக்கணும். க்ளீனாக ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு கடைசியாக எடுத்து பார்க்கும்போது இந்த பின்னை மாத்திரம் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டாக அப்படியே இதை பிடிச்சின்னு ஃபுல்லாக விளக்கி எடுத்து பார்க்கணும், நம்ம எல்லாமே வரைஞ்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத. இதில் ஒரு பாதி வரைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரையலுக்கு. இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் வரையணும், நமக்கு வந்து எந்த இதுவும் நம்ம வரைஞ்சது மேலேயே வரையிறதுனால எந்த இடம் வரைஞ்சோம் எந்த இடம் வரையலைங்கிறது நமக்கு டார்க் லைட்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் உங்களுக்கு ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு வரைஞ்சோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மயிலில் ஒரு பாதி வச்சு வரைஞ்சிருக்கேனா, இதில் இது வந்து இப்போ நிற்கு இந்த இடம். இந்த மயிலோட கால் வரையில நான் இந்த பென்சில் உடஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம எழுதாத பேனாவை வச்சு கூட நம்ம வரையலாம். இப்போ அந்த அவுட்டர் போர்ஷன்ல நான் வரையாம விட்டுருந்தேன், அதை வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இப்போ இந்த போர்ஷன் வரைக்கும் எல்லாமே நான் வரைஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஊசியை கட்டிட்டு இதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த இதோட கார்டனோட எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இது தெரியும், வரைஞ்சிருக்கோமா இல்லையா, எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கோம், எது வரையலை எது பிரிண்ட் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் இந்த கால் வரையாமல் விட்டுருக்கேன், இப்போ நான் வந்து இந்த காலை வரைகிறேன். இப்போ இது காலம் வரைஞ்சி முடிச்சாச்சு, இந்த மயிலோட பாதி வரைக்கும் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ ஃபுல்லாகவே நம்ம இதை எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இதேமாரி நம்ம இந்த போர்ஷன் ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதை நீங்கள் பின்னாடி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது எப்படி பிரிண்ட்டு பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை நான் இப்போ இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அழகான பிரிண்ட் விழுந்திருக்கு. இதை வந்து உங்களுக்கு இது அப்படியே கண்ணுக்கு தெரியுது, இதிலேயே நம்ம எம்ப்ராய்டரி போட முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எம்ப்ராய்டரி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மேலேயே நம்ம வந்து ஒயிட் கலர் பென்சில்னால திரும்ப அதை டார்க் பண்ணிக்கலாம். அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒயிட் கலர் பென்சில் கிடைக்கிறது, இதால் நம்ம அழகாக வச்சுட்டு நம்ம வந்து இதால் வரையணும். இதில் வச்சு டார்க் பண்ணுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
இப்போ இதில் எந்தெந்த இடம் டார்க்கன் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். இதே மாதிரி எல்லா இடத்தையும் நீங்கள் டார்க்கன் பண்ணிக்கலாம். இதை மாதிரி வரைஞ்சின்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கலர் த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோம், இல்லை என்ன கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கலரிங் இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியா, ஹேண்ட் எம்ப்ராய்டரியா, ஆரி ஒர்க்காக எந்த ஒர்க் வேணால் பண்ணிக்கலாம். கட்சி ஒர்க்குக்குன்னு தனியாக டிசைன் இருக்குது. அந்த டிசைனை அடுத்த வீடியோவில் நான் அடுத்த இதில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வந்து எனக்கு வரையவே தெரியாது அப்படிங்கிறவா, இந்த மாதிரி கார்பன் மெத்தடில் எந்த புக்கில் எந்த பேஜில் நீங்கள் வேறு ஏதாவது புக்ஸில் ஏதாவது டிசைன் வந்திருந்தால் கூட அந்த டிசைனை அப்படியே எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். அந்த டிசைனை வந்து கையில் போடலாமா, பார்டரில் சாரி பார்டரில் போடலாமா, ப்ளவுஸோட கையில் போடலாமா, ப்ளவுஸோட நெக்கில் போடலாமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதை எப்படி நீங்கள் இதை மாதிரி வரைஞ்சி நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. உங்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.